நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பர் ஈசனும் அவர் அளித்த அஷ்டமாசத்தின் கதையை கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடந்த அத்தியாயத்தில் ஸ்ரீகாந்தும் ஏகம்பதித்தரும் சேர்ந்து செய்த அதிசய நிகழ்வுகளை பார்த்தோம். அதனின் விளைவாக சுசீலாவின் தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு போன முனி பாண்டியே கொண்டு வந்து கொடுத்ததையும், அரவிந்தனின் ப்ரமோஷன் பற்றி ஆபீஸில் இருந்து வந்த போனும் கையுமாக முடித்தேன். இந்த அத்தியாயத்தில் இன்னும் சில ஆச்சரியங்கள் காத்திருக்கும் என்று கூறினேன். அதே போல ஆபீஸ் கிளர்க் கோபாலன் போனை கட் செய்ய அரவிந்தனும் ரிசீவரை வைத்தான். அடுத்த நொடி மூடி கிடக்கும் அறை கதவை பார்த்தான். நேராக கதவை நெருங்கி தட்டுவதற்காக கைகளை ஊங்கினான். அதற்குள் தொலைபேசி சத்தம் திரும்ப அவனை கூப்பிட்டது. ஓடி சென்று கையில் எடுத்தான். ஹலோ மிஸ்டர் அரவிந்தன். எஸ் அரவிந்தன் தான், யாரு நீங்க? என்னையா என்ன தெரியலையா? சார் நீங்களா? காது வரை வாய் விரிய அரவிந்தன் கேட்ட விதத்திலேயே அவன் எம்பியோட தான் பேசுகிறான் என்பது சுசீலாவிற்கும் நடேசன் மாமாவிற்கும் விளங்கியது. அம்மா, நீங்க என்ன, வெறும் கிராஜுவேட்டா இல்ல மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்டா? எம்டி தான் அப்படி கேட்டார். என்ன சார் சொல்றீங்க என்று அரவிந்தன் நெருட, இல்ல உங்க சார்பில் ஒருத்தர் கொஞ்சம் முந்திதான் என்னை சந்தித்தார். அப்ப நான் லண்டன்ல இருந்தேன். இந்தியா வரதற்கு டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகல. நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த 10வது நிமிடம் நானும் அவரும் நம்ம ஆபீஸில் தான் இருந்தோம். கூடவே உங்க சன் ஸ்ரீகாந்த் வேற. அப்படியா சார், என் பையன் ஸ்ரீகாந்தா சார் என்று அரவிந்தன் கேட்க, எக்ஸாக்ட்லி என்று மேனேஜர் சொன்னார். நம்ப முடியலையே சார், என்னாலையும் தான். நான் வெளியில யார்கிட்டையாவது சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க. பை த பை, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நீங்க பெரிய சித்தா மைண்ட் உள்ளவராம், அவர் உங்க நண்பராம், உங்களுக்காக தான், தட் மீன்ஸ் உங்க ப்ரமோஷன் பேப்பர் சைனுக்காக தான் என்னையே சந்திச்சாராம். நீங்க எவ்வளவு பெரியவர், உங்க மேனேஜர் ப்ரமோஷன் ஒரு சுண்டைக்காய் சமாச்சாரம். இன்ஃபேக்ட் உங்க நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவர் டைப் எனக்கு தெரிஞ்சது. உங்களையும் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்க மேனேஜர் ப்ரமோஷன் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டாலும் எனக்கு என்னமோ அது ரொம்ப குறைவா தோணுது. உங்களை பெரிய அளவிற்கு பயன்படுத்திக்க நான் விரும்புகிறேன். அது சம்பந்தமா நான் உங்களோட நேர்ல பேசும்போது சொல்றேன். இவை அனைத்தையும் நிதானமாக கேட்டுக்கொண்டு அரவிந்தன் மேனேஜரை பார்த்து, இப்ப நீங்க எங்க இருந்து சார் பேசுறீங்க என்று கேட்க, அதற்கு மேனேஜர், நான் இப்ப லண்டன்ல தான் இருக்கேன், அங்க இருந்துதான் பேசுகிறேன் என்று கூறினார். அதை கேட்டு, அதற்குள்ள லண்டன் போயிட்டீங்களா என்று ஆச்சரியத்துடன் அரவிந்தன் கேட்க, மேனேஜர், என்ன அதுக்குள்ள, அனிமா மகிமா லஹிமான்னு அஷ்டமா சித்தும் அடைஞ்சவங்களுக்கு இடம் பொருள் காலம் தூரம் எதுவுமே ஒரு விஷயம் இல்லைன்னு உங்க நண்பர் சொன்னது உங்களுக்கு தெரியாதா என்ன? மிஸ்டர் அரவிந்தன், இந்த நிமிஷம் என்னை போல எக்ஸைட் ஆயிருக்கிற ஒருத்தரை எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம மதத்தோட பிலாசபி மேலெல்லாம் எனக்கு பெரிய அபிப்பிராயம் இருந்ததில்லை. ஆனா இப்ப ரியலைஸ் பண்றேன். நான் இன்னும் 2 நாள்ல அங்க வருவேன். நேர்ல சந்திப்போம். இப்ப போனை வை. எம்டி பேசி முடித்தார். அரவிந்தனுக்கோ பொட்டு பொட்டாக வேர்த்து விட்டது. சுசீலாவும் மாமாவும் புரியாமல் பார்த்தனர். அரவிந்தன் நேராக மூடி கிடக்கும் அறை கதவை நோக்கிதான் சென்றான். பலமாக ஒரு ராட்சசன் போல தட்டினான். கதவும் திறந்து கொண்டது. அந்த பக்கத்தில் ஸ்ரீகாந்த் தூக்கத்தில் எழுந்து வந்தவன் போல உதடுகளிலும் பொட்டாவி. அரவிந்தனுக்கு மயக்கமே வந்துவிட்டது.
என்ன அரவிந்தா, என்ன குழப்பம் என்று குழப்பமாக மாமாவும் கேட்க, என்னத்த மாமா சொல்றது, எம்டி கூட என்னை ஏப்ரல் ஃபூலாக பார்த்திருக்கிறாரே. எம்டியா? ஆமாம், அவர்தானா இல்லை அவர் குரல்ல வேற எவனான்னு ஒரே சந்தேகமா இருக்கு. என்ன அரவிந்தா சொல்ற நீ? என் ப்ரொமோஷன் பேப்பர் கையெழுத்து ஆயிடுச்சாம். 10 நிமிஷத்துல இருந்து ஆபீஸுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு திரும்பி 10 நிமிஷத்துல லண்டன் போய் சேர்ந்துட்டாராம். கேக்குறவன் கேனையானா இருந்தா சொல்றவங்க காதுல பூ இல்ல, நம்மையே பூக்குழிக்குள்ளயே பிடிச்சு தள்ளிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான் போல. சரி, ஸ்ரீகாந்த் பத்தி எல்லாம் பேச்சு வந்ததே என்று மாமா கேட்க, இவனும் என் நண்பர் ஒருத்தரும் தான் அவரை சந்திச்சாங்களாம். இவன் இங்க என் எதிரே தூங்கிக்கிட்டு இருக்கிறது தெரியாம அவர் பாட்டும் சுத்து சுத்துன்னு சுத்துறார் என்று அரவிந்தன் கூற, மாமா அதற்கு, நிச்சயமா அது எம்டியாக இருக்காது, எம்டி போல யாரோதான் இப்படி பேசி உன்னை ஏமாத்துறாங்க. அரவிந்தன் வெடி வெடி என்று வெடித்தவுடன் அதற்கு பதிலடி கொடுக்க, ஸ்ரீகாந்த், இல்லைப்பா, அவர் சொல்றது உண்மைதான், நான் உங்க எம்டியை சந்திச்சேன் என்று அவன் முடித்தவுடன் அரவிந்தனுக்கு கன்னத்தில் சப்பென்று யாரோ அறைந்த மாதிரி இருந்தது. என்னடா, உனக்கும் என்னை பார்த்தா முட்டாளா தெரியுதா? ஒரு மாதிரி முகத்தை வைத்து கொண்டு திருப்பி கேட்டான். அதற்கு ஸ்ரீகாந்த், இல்லைப்பா, சத்தியம்ப்பா என்று கூற, என்ன சத்தியமா? ரூம்ல படுத்து தூங்கிட்டு எழுந்திருச்சு வர என்கிட்ட கதை விடுறியா? நான் இப்பதான்ப்பா தூங்கினேன், அதுவும் அவர் தூங்குன்னு சொன்னதனாலதான் தூங்கினேன். ஆனா நானும் அவரும் எங்கெல்லாம் போனோம்னு தெரியுமா என்று ஸ்ரீகாந்த் கூற, அரவிந்தன், டேய், கழுத்து நரம்பு புடைக்க அரவிந்தன் கத்திய கத்தில் சுசீலாவிற்கும் நடேசன் மாமாவிற்கும் காது ஜவ்வே கிழிந்து விட்டது. ஏங்க இப்படி கத்துறீங்க, இப்போ அவன் என்ன சொல்லிட்டான் என்று சுசீலாவின் குரல் கேட்டவுடன், என்ன சொல்லிட்டானா? என்ன, எல்லாரும் என் கூட விளையாடுறீங்களா? நானும் காலையில இருந்தே பார்க்கிறேன், நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நம்புற மாதிரி இருக்குதா? ஒரு 4 செவத்துக்குள்ள படுத்து கிடந்தவன் ஒரு சில மணி நேரங்கள்ல லண்டன் போயிட்டு எங்க ஆபீஸுக்கு போயிட்டு வந்தான்னு நான் சொன்னா கேக்குறவங்க சிரிக்க மாட்டாங்க? அட, மத்தவங்க தான் என்னை ஃபூல் பண்றாங்கன்னா இவன் ஆக்குறானே. இல்லைப்பா, ஃபூல் எல்லாம் ஆக்கலைப்பா, நான் சொல்றத கேளுங்க. அந்த சுவடிக்கட்டுல சுவடிக்கட்டு, டேய் மண்ணாங்கட்டி, நீ வாயை இனி திறக்க கூடாது, நீரி திறந்தன்னு வச்சுக்கோ, தச்சிடுவேன். உன் ஃபூலுக்கு வசதியா அந்த சுவடிகளை வேற தேடி எடுக்கிறியா படவா ராஸ்கல்? கண்கள் சிவக்க ஒரு ராட்சசனை பார்வையுடன் சக்தி மூடிவிட்டு அங்கே நிற்க, கண்கள் சிவக்க ஒரு ராட்சச பார்வையுடன் கத்தி முடித்து விட்டு அங்கே நிற்க பிடிக்காதவன் போல விலகி கொண்டான். ஆனால் மாமா அப்படியெல்லாம் நடந்து கொள்ளாமல் அவனை தொட்டு தூக்கி கொண்டார், வாசற்புறமாக சென்றார். ஏன்பா, எதுக்கு நீயும் இப்படி அவன் கோபப்படுற மாதிரி பேசுற என்றார் மாமா இதமாக. இல்ல தாத்தா, நான் உண்மையதான் சொன்னேன், ஸ்ரீகாந்த் உறுதியான குரலில் சொன்னதை தொடர்ந்து அவனை ஆச்சரியமுடன் பார்த்தார். முதல்ல அந்த ரவுளியை போய் பார்த்தோம், என் கூட வந்த ஏகம்பன் அங்கிள் அவனை சும்மா 2 தட்டு தான் தட்டினாரு, அவன் உடனேயே நகையை கொண்டு போய் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டான். அப்புறமா தான் அப்பா ஆபீஸுக்கு போனோம், அங்க ஃபைலை பார்த்துட்டு அங்கிருந்து லண்டன் போய் அங்க அவரை பார்த்தோம். அப்புறமா அவரும் எங்க கூட வந்து கையெழுத்து போட்டுட்டார். திரும்ப அவரை லண்டன் கொண்டு போய் விட்டுட்டு நேரா உங்க வீட்டுக்கு தான் போனோம். என் வீட்டுக்கா? இங்க தூத்துக்குடிக்கா? ஆமாம், அங்க உங்க மாப்பிள்ளையை பார்த்தோம், அவருக்கு ஏகம்பன் அங்கிள் மருந்தெல்லாம் கூட கொடுத்தார். நாளைக்கே உங்க மாப்பிள்ளை நல்லாகி
நடப்பார்னும் சொன்னார். ஸ்ரீகாந்த் சொல்ல சொல்ல நடேசன் மாமாவிற்கே கோபம் வர ஆரம்பித்தது. அவனை கீழே இறக்கிவிட்டார். பிறகு அவனை பார்த்து, உன் அப்பன் கத்தனதோட உன்னை விட்டது தப்பு. உன் நாக்குல சூடே வச்சிருக்கலாம், நீ அவ்வளவு குளுகிற எனும் போது சுசீலா வந்து அழைத்தாள். மாமா, உங்களுக்கு தூத்துக்குடியில இருந்து போன், இதோ வரம்மா. மாமா திரும்பினார். ரிசீவரை எடுத்து காதில் வச்சவர் முகத்திலோ அசாத்திய மாற்றங்கள். நண்பர்களே, அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த கதையை நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன், அதாவது குறிப்புரை பகுதியில் பதிவிடுங்க. தொடரில் எல்லா அத்தியாயத்தையும் பாருங்க. எல்லா வீடியோஸையும் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் லைக் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த தொடரை என்னோட சேனல்ல ஒரு பிளேலிஸ்டா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா அத்தியாயமும் வந்து ஒரே இடத்துல இருக்கு, ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். என்னோட சேனல்ல இது தவிர்த்து நிறைய வீடியோஸ் இருக்கு. எல்லா வீடியோஸுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.